ஏய் ரீஹானா, எல்லாரும் வந்துட்டாங்க பாரு, உன் தம்பி மட்டும்தான் இன்னும் வரல. சீக்கிரம் ஃபோனை போட்டு வர சொல்லு. எல்லாருமே குழந்தைங்க பேர் என்ன பேர் என்னன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அங்கே பாரு போர்டெல்லாம் இருக்குது, இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் திறந்து திறந்து பார்த்துட்டு இருக்குதுங்க. ஆ சரிங்க, ஃபோனை போடுறேன். ஆ இதோ வந்துட்டாங்க, இங்கே பாருங்க. டே எங்கடா போன, ஏன்டா இவ்வளோ நேரம்? அஸ்ஸலாமு அலைக்கும்க்கா, எப்படி இருக்கீங்க? மாமா எப்படி இருக்கீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லாருக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஏய் பிங்கி பாப்பா, நீ வந்திருக்கியா? ஏய் ஜாக் எப்படிரா இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. நல்லா இருக்கேன் மச்சான். டேய் என்னடா, நீ தானே ஃபர்ஸ்ட்டு வந்து நிற்கணும். நீ இவ்வளோ லேட்டாக வந்தால் எப்படி பிள்ளைங்களுக்கு பேர் வைக்கிறது? அக்கா மாமன் சீரெல்லாம் கொண்டு வரணும்ல, அதான் லேட் ஆயிடுச்சு. இரு இரு, சீரை பாரு, சீர் வரிசையை வரிசையாக காட்டுறேன். ஹலோ முத்து பாட்டி, எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் தள்ளி உட்காருங்க, சீர் வரிசையெல்லாம் வைக்கணும். குட்டிமா சிட்டி முண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இருங்க இருங்க, வந்து பேர் வைக்கிறேன். உங்கள் அம்மா எனக்கும் பேர் சொல்லலை. முதல்ல எல்லாரும் ஸ்வீட் எடுத்துக்கோங்க, நான் மாமா வாங்கிட்டேன். இன்னாங்க எல்லாரும் எடுத்துக்கோங்க. ஏய் ஜாக்கு மாப்பிள்ள, எடுத்துக்கோடா நீயும். அக்கா அம்மா கொடுத்து விட்ட சீரை முதல்ல வச்சிடுறேன். பேண்ட்டு பிட்டு இருக்குது, ஷர்ட்டு பிட்டு, அப்புறம் மாமா டைமண்ட் ஸ்டட்டான பிரேஸ்லெட்டை கொடுத்து விட்டாங்க. எதுக்குப்பா இதெல்லாம்? குழந்தைங்களுக்கு தானே ஃபங்க்ஷன், எதுக்கு இதெல்லாம் எங்களுக்கு? மாமா முறையா முறையா பண்ணணும், சும்மா இருங்க. நீங்கள் இங்கே பாருங்க, உங்களுக்கு வாங்கின சாக்கில் நானும் ஒன்று அதே மாதிரி வாங்கிட்டேன். நல்லா இருக்குல்ல மாமா? அக்கா உனக்கு ஒரு பட்டு சேலை, அதுக்கு மேட்சிங்காக ப்ளவுஸ் பிட்டு, அதுக்கப்புறம் வளையெல்லாம் கொடுத்துட்ருக்கு அம்மா. இதெல்லாம் உனக்கு பத்துமா தெரில, அம்மா சும்மா வாங்கி கொடுத்துச்சு. நெக்லஸும் இருக்குது. டேய் எதுக்குடா இதெல்லாம்? சும்மா இருக்கா? நீயும் மாமாவோட சேர்ந்துட்டு ரொம்ப சீன் போடாத. நல்ல சீர் வைக்கிறான்ல, வரிசையாக நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்கான் போல. ஆமாம் ஆமாம், ரெட்டை புள்ளை வேணும்னு அவன் தான் ஃபஸ்ட்லேருந்தே கேட்டுகிட்டே இருப்பானா. தம்பி நல்லா சீர் வைக்கிறானே. ஆமா ஆமா, நல்லபடியாவே சீர் வைக்கிறான். அடுத்த மாசம் என் அக்காக்கும் குழந்தை பிறக்க போகுது, அது ஃபங்க்ஷன் வச்சாங்கன்னா இது மாதிரி தான் நானும் சீர் வைப்பேன். நானும் மாமாங்கிற கெத்து காட்டணும்ல. அக்கா பிள்ளைங்களுக்கு கவுனு ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி கவுனு வாங்கி வச்சிருக்கேன், எல்லோ பிங்க்னு, அப்புறம் கோல்டு செயின் அம்மா கொடுத்துட்டுச்சு. ரெட்டை புள்ளைன்னு டபுள் டபுளா கிடைக்குது. ஆமா ஆமா, அக்கா பூ மாலையும் நானே கொண்டு வந்துட்டேன். தெரியும்டா தம்பி, அம்மா சொன்னுச்சு நீ வாங்காதன்னு. எல்லாமே வாங்கிட்டு வந்துட்ட போல இருக்கு. சரி என்னென்ன வாங்கியிருக்கே ஒன்றுன்னா வை. அப்புறம் அம்மாட்ட ரிட்டன் கிஃப்ட்ஸ் கொடுக்கறதுக்காக டப்பா கேட்டிருந்தேன், அதை மறந்துக்காம கொண்டு வந்துட்டேலடா. கொண்டு வராமல் எங்கக்காக போகிறேன்? இங்கே பாரு எல்லாமே கொண்டு வந்துட்டேன். ரெட் கலரு, ப்ளூ கலரு, எல்லோ கலரு அப்படின்ட்டு நிறைய டப்பா கொண்டு வந்திருக்கேன். எல்லாருக்கும் அக்கா லட்டு இருக்கு, அப்புறம் ஆப்பிள் இருக்குது, பழங்களும் அப்படியே நிறையா கொண்டு வந்திருக்கேன். அப்படியே எல்லாமே வச்சு வச்சு சாப்பிடு. இங்கே பாரு வாழைப்பழம், தேங்காய் எல்லாமே வாங்கினேன். நல்லாயிருக்கா, பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்புறம் இங்கே ப்ளூபெரி, கிரேப்ஸு அதுவும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்கே பாரு செரீஸும் இருக்குது, நம்ம ஊரில் கிடச்சதுன்னு டக்குன்னு வாங்கிட்டேன். அடடே நல்லா சீர் வைக்கிறானே இந்த பையன். தம்பி உன் பேர் என்னப்பா? என் பேர் ஷாருக். என்னென்ன சொல்கிறான் பாருங்க. ஏ பிள்ளைங்களா, சிரிக்கிறதுக்காக சொல்லலை, உண்மையாக என் பேர் ஷாருக்கான் தான். ஆமாம் ஆமாம், என் மச்சான் பேர் ஷாருக்கு, என் பேர் ஜாக்கு. எல்லாம் வச்சுட்டேன்னா? ஐயோ ஃப்ரெஷ் ஃப்ளவர் இரு இரு. ஆ எடுத்துகிட்டு வந்துட்டேன் அக்கா. அதில் பூ இருக்குது, எல்லாம் சுற்றி போட்டதுக்கப்புறம் ஓ மேலேயும் மாமன் மேலேயும் போடுறதுக்காக இந்த சின்ன பூவெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். அப்புறம் மெயினானதுக்கா இந்த சம்சம் தண்ணி கொண்டு வந்திருக்கேன், பிள்ளைங்களுக்கு பேர் வச்சோடனே கொடுக்கறதுக்கு. மாஷாலா ஷாருக் கான் ரொம்ப நல்லா வச்சுருக்கேன் சீரெல்லாம், மாஷாலா மாஷாலா. சரி நான் எனக்கு ஒரு வேலையும் கொடுக்கல, நான் சந்தனம் மட்டும்தான் கலந்து கொண்டு வரணும். இருங்க கொண்டு வரேன். ஆ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இந்த சந்தனம் போட்டு சுற்றி போடுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பேர்னு ரிவீல் பண்ணிடுவோமா? ஆமாம் ஆமாம், சீக்கிரம் எல்லாருமே வெயிட் பண்ணிருக்கோம். ஆ சீக்கிரம் பண்ணிக்கிறோம், ஓப்பன் பண்ணுங்க. ஆமாண்ட கண்ணுங்களா, அட சீக்கிரம் திறந்து காட்டுங்க. என் பேத்திங்க பேர் என்னன்னு பார்க்க வேணாமா? அமீரா சமீரா.
மாஷால்லா அக்கா சூப்பராக பேர் செலக்ட் பண்ணியிருக்கேன். இரு, என் பிள்ளைங்களுக்கு நான் பேர் வச்சிட்றேன். அமீரா, 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 சமீரா, சமீரா, சமீரா. மாஷால்லா ஒரு வழியாக பேர் வச்சாச்சுங்க. சரி, ஆங்க ஃபங்க்ஷன் ஆரம்பிப்போம். அமீரா சமீராக்கு ஒரு ஓ போடுங்க. அல்ஹம்துலில்லாஹ். சரி, ஜம்ஜம் தண்ணி கொடுத்து ஷாருக். பிஸ்மில்லா வாலா பரக்கத்துல்லா. அக்கா இரு, இந்த செயினை போட்டு விடுறேன் பிள்ளைங்களுக்கு. சுத்தி போட வருவாங்க. சுத்தி போட்டு முடிச்ச உடனே எல்லாருக்கும் அந்த பாக்ஸ் இருக்குல்ல, ஆளுக்கு ஒன்னு ஒண்ணு கொடுத்துருங்க. அப்புறம் எல்லாரும் சுத்தி போட்டதுக்கு அப்புறம் போயிட்டு சாப்பிட உட்கார வைங்க, சரிங்களா? யாரும் சாப்பிடாம போக கூடாது, எல்லாரும் வயிறார சாப்பிடணும். ஹலோ சிட்டிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோக்கான கேள்வி க்வெஸ்சன் என்னன்னா, அமீரா சமீராவோட மாமான் பேர் என்ன? உங்களுக்கு இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சதுன்னா funnyhappy@gmail.com மெயில் பண்ணுங்க, இல்லைனா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.